ஹலோ, வெல்கம் பேக் டு பாவிஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச டோனட்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பாவிஸ் குக்கரிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டு கப் மைதா எடுத்திருக்கேன். இது கூட வந்து 1/4 கப் வந்து பவுடர் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் இல்லைனா நீங்கள் வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். இங்கே 2 டீஸ்பூன் வந்து வினிகர் எடுத்திருக்கேன். வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 1/2 கப் பால், 1 டீஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வந்துட்டு நான் ஈஸ்ட் எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி ட்ரை ஈஸ்ட் தான் எடுக்கிறேன். அதனால் வார்ம் மில்க் கூட நான் ட்ரை ஈஸ்ட்டை சேர்த்து நான் ஆக்டிவ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க. வார்ம் மில்கில் வந்து ஈஸ்ட் சேர்த்து ஆக்டிவேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஆக்டிவேட் ஆகும். ரொம்ப சூடாக இருந்தாலும் ஆக்டிவேட் ஆகாது, ரொம்ப சூடு கம்மியாக இருந்தாலும் ஆக்டிவேட் ஆகாது. அதனால் வார்ம் மில்க்காக எடுத்துக்கோங்க. இங்கே 2 கப் மைதா சேர்த்துட்டு, இது கூட வந்து 1/4 கப் சுகர் எடுத்து வச்சுருந்தாலும் அதையும் உள்ளே சேர்த்துட்டு, இங்கே வந்துட்டு நான் வந்து கொஞ்சோண்டு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஈஸ்ட் வந்து சூப்பராக ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நீங்கள் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டாக எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாவு கூட போட்டு நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா நம்ம வந்து உள்ளே சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவை பிசைஞ்சு எடுத்துடலாம். நல்ல ஒரு சாஃப்டாக வந்து இந்த மாவு வந்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் வந்துட்டு டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வந்து பால் மட்டும் சேர்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க மாவில் வந்துட்டு. இங்கே வந்துட்டு நான் வினிகர் ஆட் பண்ணுறேன். நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக ஒரு 10-12 மினிட்ஸ் வந்து இதை நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். இங்கே நம்ம எடுத்து வச்சுருந்த வெண்ணெய் இருக்குல்ல, ஒரு 2 டீஸ்பூன் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதையும் வந்து நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும் நம்ம மாவு, அப்போ தான் நம்மளுக்கு டோனட் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நான் கொஞ்சம் வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணலாம், இல்லை பட்டர் எது வேணாலும் அப்ளை பண்ணி இதை வந்து நம்ம ஒரு வெட் கிளாத் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து டபுள் ஆகி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது வந்து ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே டபுள் ஆகி வந்துடும். இங்கே பாருங்கள், 2 hours ஆகிடுச்சு. நல்ல சாஃப்டாக சூப்பராக வந்து டபுள் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து டோனட் ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மாவு வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து மைதா மட்டும் கீழே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாவு வந்துட்டு ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இப்போது மேலேயும் கொஞ்சம் மைதா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து இதை திரட்டிடலாம். ரொம்ப வந்து திக்காக திரட்டிடாதீங்க, ரொம்ப உப்பி வரும். அது மாதிரி ரொம்ப மெலிசாகவும் திரட்டக்கூடாது. நான் இப்போது இந்த சைஸ்க்கு வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் நம்மளோட மாவை வந்துட்டு. அப்போ தான் உப்பி வரும்போது அழகாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தோட மூடி எடுத்திருக்கேன். இங்கே வந்து வாட்டர் பாட்டில் கேப் எடுத்திருக்கேன். இதை வச்சு நல்லா இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். நல்லா வரம்பு வந்து ஷார்ப்பாக இருந்தால் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வந்துட்டு நம்ம பண்ணிடலாம். இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் கேப்பையும் நம்ம நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட டோனட் கட்டர் இருந்தால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் உள்ள எல்லா இதையும் வந்து இந்த மாதிரி நான் வந்து பண்ணி எடுத்துக்கிறேன். டோனட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சீக்கிரமாக நம்ம பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸஸாக உள்ள மாவு மட்டும் நம்ம அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னா அழகாக நம்மளுக்கு வந்துடும். பேலன்ஸ் உள்ள நம்ம எடுத்திருக்க மாவு 2 கப் மைதாக்கு வந்துட்டு நம்ம 10-12 டோனட் வரைக்கும் ரெடி பண்ணலாம். இப்போது இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னாலும் அழகாக நம்மளுக்கு ரெடியாகி வந்துடும். இந்த சின்னதாக இருக்குல்ல, அதையும் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் பொரிச்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் வந்து பொரிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடுறேன் எல்லா டோனட் பேஸையும். இப்போ வந்து பேலன்ஸ் உள்ளதையும் நான் இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கிட்டேன். மொத்தம் எனக்கு கரெக்டாக 12 டோனட் கிட்டே வந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா ரீஃபைண்ட் ஆயிலாக உள்ளே சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் சமையலுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து உள்ளே போடலாம். நான் வந்து சின்ன கடாய் எடுத்திருக்கேன், அதனால் 2-2 போடுறேன். நீங்கள் பெருசாக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3-4 கூட போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உள்ளேயும் வேகும், வெளியிலையும் வந்துட்டு நல்ல ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் பெரட்டி எடுத்துக்கோங்க. நம்மளோட டோனட்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை வந்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். பேலன்ஸ் உள்ள எல்லாத்தையும் வந்து நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு அழகாக வந்து பொரிச்சோம் அப்படிதான் உள்ளேயும் வந்து சூப்பராக வெந்துடும், வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளோட டோனட்ஸ் வந்து இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம டாப்பிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். இங்கே வந்து நான் சாக்லேட் சிரப் எடுத்திருக்கேன். நீங்கள் சாக்லேட் வந்து டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி சிரப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் லைட் கலருக்காக வந்து மில்க் மேட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் சாக்லேட்டும் இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்திருக்க டோனட்டை வந்து இதில் நல்லா டிப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருங்க.
ஃபுல்லாக வந்து ஃபுல்லாகவே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். எல்லாத்துலேயும் சாக்லேட் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து இந்த மாதிரி மாற்றி வச்சுட்டு இது மேலே வந்து உங்கள் டாப்பிங் நீங்கள் ஜெம்ஸ் வைக்கலாம், இல்லை இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து மேலே போட்டு விடலாம். இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு என்ன மாதிரிலாம் நீங்கள் டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் திருப்பியும் மறுபடியும் ஒரு இதை வந்து டிப் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் அப்புறம் வந்து சுகர் இருக்கல ரெண்டுத்தையும் பவுடர் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். இதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருந்தது சாப்பிடும்போது. நான் அகைன் வந்து சாக்லேட் சிரப்பில் இதை டிப் பண்ணிவிட்டேன். இது மேலே வந்து மில்க் மெய்ட் வந்து மேலே போட்டு விடுறேன். இது ரொம்ப நல்லா இருந்தது. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. மில்க் மெய்ட் வந்துட்டு நம்ம இதில் சேர்க்கும் போது, இப்போ நம்ம மில்க் மெய்ட் எடுத்து வச்சுருக்கோம், அதில் வந்துட்டு நம்ம இதை டிப் பண்ணிடலாம். ஒயிட் கலருக்காக இந்த லைட் கலரில் டிப் பண்ணிவிட்டு இது மேலே வந்து நான் ஹர்ஷீஸ் நம்ம சாக்லேட் சிரப் எடுத்து வச்சுருந்தாலும் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு நீங்கள் சாக்லேட் டார்க் சாக்லேட் வந்து டபுள் பாய்லர் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் மெல்ட் பண்ணியும் இந்த மாதிரி டோனட் கூட வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே வந்து நான் லைட்டாக வந்து ஸ்ப்ரிங்கிள் அப்படியே மேலே போட்டு விட்டுறேன். இப்போ பேலன்ஸ் உள்ள மில்க் மெய்டில் கொஞ்சமாக வந்து நான் ரோஸ் எசன்ஸ் வந்து சேர்க்குறேன். அதாவது ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். இது ஜஸ்ட்டு ட்ரை பண்ணால் ஆனால் இது ரொம்ப சூப்பராக நான் இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி மில்க் மெய்ட் கூட இந்த ரோஸ் ஃப்ளேவர் நம்ம சேர்க்கும் போது இது நல்லா இதையும் டிப் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச டாப்பிங்ஸ் வந்து மேலே சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ வந்து நம்ம பவுடர் சுகரும் அப்புறம் ஏலக்காவும் பவுடர் பண்ணி வச்சிருந்தாலும் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நம்மளோட டோனட்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயே வந்து நம்மளுக்கு பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி சூப்பராக டோனட்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக, வெளில ரொம்ப கிறிஸ்பியாக, உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து ரொம்ப சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்கு இல்லை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா, நம்ம நார்மலாக வந்துட்டு சுகரில் வந்து இதை வந்து டோனட்டை வந்து கோட் பண்ணி எடுத்தாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பவிஸ் குக்கரிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.